ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சானிட்டி யூஎஸ்ஏ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து லாஸ் வேகாஸ் வெல்கம் சைன் போர்டு கிட்டே போனோம். ஸோ அது வந்து மாண்டலே பே ஹோட்டல்கிட்ட பக்கத்தில் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம திருப்பி வர்றப்போ அப்படியே வரிசையாக ஒரு ஒரு ஹோட்டலாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஸோ உள்ளே வந்திருக்கோம். மாண்டலே பே ஹோட்டலுக்கு உள்ளே வந்தால் ஷார்க் ரீஃப் அக்வாரியம் அப்படின்னு வந்து அதோட மாண்டலே பேயோட அட்ராக்ஷன் மாதிரி இருந்துச்சு. நிறைய நல்ல ரிவ்யூஸும் நல்லா இருந்துச்சு. சரி, அந்த வெளியில் வெயிலில் சுற்றிக்கிட்டு அந்த ஸ்மோக் ஸ்மெல்லு வீடு எல்லாம் பயங்கர கச்சமிச்சா கச்சமிச்சானே இருக்கு. சரி, பசங்களுக்கு சின்ன பசங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து மஸ்ட் சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பசங்களுக்கான ஒரு இடம் அப்படின்னா மாண்டலே பேக்குள்ளே இருக்கிற ஷார்க் ரீஃப் அக்வேரியம் மஸ்ட் சி. ஸோ நீங்கள் லாஸ் வேகாஸ் போனீங்கன்னா பசங்க இருந்தாங்கன்னா சின்ன பசங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்பாட் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய அக்வாரியம் கிடையாது, பட் உள்ளே போனால் பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு, க்ரொக்கடைல் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு வந்து டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், இல்லை அங்கே போய் நேராக ஓவர் த கவுண்டர் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அங்கே அவங்கக்கிட்ட டிக்கெட் காமிச்சிட்டு உள்ளே வந்தால் அப்படியே என்ன சொல்கிறது, ரீஃப்னால் என்ன சொல்லுவாங்க, இப்போ கடல் கடியில் ஃபிஷ்ஷோட வீடு அதெல்லாம் ரீஃப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் எப்படி அழகழகாக வீடெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரியே அந்த என்ன சொல்கிறது செட்டப் ரொம்ப பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ரியலாகவே கடலுக்குள்ளே பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக வித்தியாச வித்தியாசமான மீன்லாம் பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. கூட்டம் கூட்டமாக சூப்பராக இருந்துச்சு. Thank you.
ஃபிஷ்லேருந்து பெரிய ஃபிஷ் வரைக்கும் எல்லா ஃபிஷ்ஷையும் பார்த்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம். இந்த ஆர்கிடெக்சர் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, அதனால் இங்கேருந்து ஒரு போஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் பண்ணுறது, எங்கே போனாலும் அதோட சாவனர் வாங்காமல் நம்ம வர்றதில்ல. ஸோ அதே மாதிரி சாவனர் ஷாப்பில் சுற்றி சுற்றி என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். சாவனர் ஷாப்பில் இருந்ததும் இருந்த ஆர்னமெண்ட்ஸ், அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், மக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய டார்டாய்ஸ் தான் வச்சுருந்தாங்க அழகழகாக, அண்ட் ஆக்டபஸும் நிறையா இருந்துச்சு. ஸோ பேசிக்காக நம்ம சொல்லுவோம்ல, டார்டாய்ஸ் ஏதோ டாய் பொம்மைலாம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு, அது என்னமோ அது உண்மையானன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து ஒரு சாவனர் வாங்கினோம். இந்த ஆக்டபஸ் பார்க்குறதுக்கு அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போலாம் என்ன பண்ணுறான் வைஷாந்த் வந்து, அவன் சொல்கிறது தான் வாங்கணுங்கிறான், நான் எனக்கு பிடிச்சது எடுக்கணுங்கிறேன், அவரும் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு வழியாக ஒரு சாவனரை வாங்கிட்டு மாண்டலே பே ஹோட்டலுக்குள்ளே போனோம். ஸோ ஹோட்டலுக்கு, இது வந்து ஹோட்டலுக்கு வெளியில் கொஞ்சம் ஃபோட்டோ ஸ்பாட் இருக்கும். ஸோ ஹோட்டலுக்கு வெளியிலையும் ஃபோட்டோ எடுக்கலாம், ஹோட்டலுக்கு உள்ளேயும் ஃபோட்டோ எடுக்கலாம், யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்த ரூம், அந்த ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருந்தால் தான் உள்ளே போகணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, எல்லா ஹோட்டலுக்குள்ளேயும் உள்ளே போகலாம். ரூம்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளால் முடியாது, மற்றபடி ஹோட்டலுக்குள்ளே போய் எல்லா பக்கமும் சுற்றி போகலாம். ஸோ இப்போ வந்து கெசனோக்கு வந்திருக்கோம். ஸோ கெசனோவில் வந்து வைஷாந்த் அலௌடே கிடையாது, ஆனாலும் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கோன்னா அங்கே வந்து அந்த டைமில் யாரும் இல்லை. ஸோ காலையில் டைமில் மோஸ்ட்லி ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்கும், ஏன்னா விடிய விடிய உட்காந்து விளையாண்டுட்டு காலையில் தான் தூங்குவாங்க எல்லோரும். ஸோ காலையில் தூங்குறனால நம்ம கெசினோவே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து மாண்டலே பேயோட கெசினோ ஏரியா. ஸோ இந்த கேம்லலாம் பார்த்திங்கன்னா ஆளே இல்லை. ஸோ இதிலலாம் வந்து லக் இருந்தால் செம்மையாக வின் பண்ணலாம். அண்ட் மற்றது வந்து நிறைய கேம்ஸ் வந்து தனியாக, இது வந்து நம்ம வந்து அவங்க ஏஜென்ட் யாராச்சும் இருக்கணும், நிறையா பேர் சேர்ந்து அந்த மாதிரி விளையாடுறது. ஸோ நம்ம மாட்டுக்கு போய் தனியாக எப்படி மொபைலில் கேம் விளையாடுறோமோ அந்த மாதிரி தான் இந்த கேம்ஸ் எல்லாம். ஸோ இங்கே தனியாக தெரியுதுல்ல, நம்ம பாட்டு போய் உட்காந்து அந்த கேமை வந்து நம்ம விளையாடலாம். எவ்வளோக்கு பெட் பண்ணுறோமோ அந்த மாதிரி அமௌண்ட்டை பெட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விளையாண்டுட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து சும்மா ஒரு ஓவர் வியூ தான் இந்த வீடியோவில் இருக்குது. மெயின் பிக்சர், அதாவது நம்மளே விளையாண்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ வந்து அடுத்த வீடியோ வரும், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் பேர் விளையாண்டுட்டுருக்காங்க. ஸோ நாங்களும் இது தான் ட்ரை பண்ணியிருக்கோம், அண்ட் வேறு ஒரு கேமும் ட்ரை பண்ணோம், அதில் தான் அடித்தது லக்கு. யாருக்கு லக் அடிச்சது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். மாண்டலே பே ஹோட்டலும் ஓரளவுக்கு பெரிய ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மாண்டலே பேயோட பூல் ஏரியா. ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க, கொரோனாவாவது ஒன்றாவது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்கச்சக்கமாக வந்து பூல் யூஸ் பண்ணிருந்தாங்க. சில ஹோட்டலில் வந்து பூல் செக் பண்ணுவாங்க, அந்த ரெசிடென்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு, சிலதுலலாம் செக் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்தது மாண்டலே பேக்கு பக்கத்தில் அடுத்த என்ன ஹோட்டல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஜிப்ட் தீம் ஹோட்டல். ஸோ அது அந்த டாம்ப் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ஃபோட்டோ அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனால் நிறைய மம்மிஸ்லாம் இருக்கும். ஸோ மம்மியும் பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிரமிடு எல்லாமே. ஸோ இந்த பிரமிட் மம்மி இதுதான் வந்து ஈஜிப்டோட தீமு. ஸோ உள்ளே வந்து உள்ளே கொஞ்சம் போனீங்கன்னா இதுக்கு மேலேயும் போய் ஃபோட்டோ எடுக்கலாம். இது வந்து ஈஜிப்ட் ஹோட்டலுக்குள்ளே உள்ளே அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, அண்ட் மதியம் பசி எடுத்துருச்சு அப்படிங்கிறனால சீக்கிரமாக ஆர்ஜ் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ அடுத்தது போகிற வழியில் எம்என்டம் ஷாப் இருக்குது. ஸோ அந்த ஷாப்புக்கு உள்ளே போய் என்ன ஒரு வித்தியாசமான விஷயம்னா, ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, எந்த கலர் வேணுமோ அதில் வந்து நம்மளே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நானும் வைஷாந்து இப்போ போட்டி போட்டு வந்து உனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும்னு சொல்லி எம்என்டம் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கடைசியாக அதை கொடுத்து அது எவ்வளோ வருதோ அதுக்கு பில்லு போட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கான தனியாக கண்டெய்னரும் தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கண்டெய்னர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். விதவிதமாக வித்தியாசமாக அவ்வளோ ஃப்ளேவர்ஸு, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சௌமியா. சடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.